தமிழ்நாடு அரசின் ஒரு அங்கத்தினராக சட்டமன்ற உறுப்பினராக உண்மையிலேயே நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஒரு மிகப்பெரிய சட்டமன்றத்தில் சீட் மேலாம் ஏறி நின்று கத்தி கூவி கடைசியில் அந்த வடநாட்டுக்காரன் இந்த மண்ணிலே வந்து வேலை வாய்ப்பு பெறுகின்ற அந்த வாய்ப்பு இருக்கிற அந்த சட்டத்தை இன்று வரையிலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ரத்து செய்ய முன் வரவில்லை. அன்னவேல் முருகன் இந்த அவையை நீ மிரட்டுகிறாய் என்று சொன்னார். ஆண், என் தாய்மொழி தமிழுக்காக இந்த அவையை நான் மிரட்டுகிறேன். இந்த அவையை நடக்க விட மாட்டேன். இந்த சட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டேன். தகராறு செய்தேன். மத்திய அரசுடைய வருமான வரித்துறை அலுவலகத்திலே 1200 பேர் சூப்பரண்டன்ட் ஆய்வாளர்கள், ரவுடி இன்ஸ்பெக்டர்ஸ், ஒரு தமிழன் கிடையாது. இங்க இருக்கிற அரசுக்கும் கவலை இல்லை, அரசியல் கட்சிகளுக்கும் கவலை இல்லை, இங்கே இருக்கிற தமிழுக்கும் கவலை இல்லை. காந்துகளுக்கும் கோந்துகளுக்கும் இன்னைக்கு போய் பாதபிஷேகம் பண்ணிக்கிட்டு கட் அவுட் வச்சுக்கிட்டு மண் சோறு சாப்பிட்டுக்கிட்டு கொதிக்குது, ரத்தம் கொதிக்கிறது. இந்த தமிழ் சமூகம் தன் வாழ்வியை வாழ் உரிமை இழந்து நாசமா போயிட்டு இருக்கிறான். கோயில் கட்டிக்கிட்டு கிடக்கிறான் சினிமாக்காரன் நாய்களுக்கு. என் தலை தோனியை பார்க்கணுன்றா, விளையாட்ட விளையாட்டா பாடுறா, பைத்தியம் பிடிச்சி தெரியாதடா. உலகத்துல எந்த நாட்டிலையும் இந்த இனம் இது போன்ற இல்லடா. ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, வேல்முருகன் ஒன்னே அர்பன் நக்சல் பாருன்றான், அப்புறம் என்னென்னமோ சொல்றான், அவன் தீவிரவாதி எதோ சொல்றான். இன்னைக்கு தலைமைச் செயலாளர் தமிழர் அல்ல, தமிழ்நாட்டுடைய டிஜிபி தமிழர் அல்ல, சென்னை மாநகர ஆணையர் தமிழர் அல்ல, சென்னை புறநகர் ஆணையர் தமிழர் அல்ல, சென்னை வடசென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு கூடுதல் ஆணையர் தமிழர் அல்ல, 4 ஜோன் ஐஜி 2 ஐஜி தமிழர் அல்ல, பெரும்பாலான டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பி அண்ட் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர்கள் தமிழர்கள் அல்ல. இது தமிழ்நாட்டின் தலைமையகம், தமிழர் தலைமைகள் ஆட்சி இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ அவமானமா இல்லை, எவ்வளோ அசிங்கமாக இல்லை. அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல அப்படி இருக்குன்னா தமிழ் துறையில் எப்படி இருக்கு? நமக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம இவங்ககிட்ட கேள்வி கோரிக்கை வச்சிருக்கிறோம், தமிழில் போயிட்டு வேலை கொடுங்க, தமிழில் படிக்கிறவா சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுங்க, அரசு பள்ளிகளை போல எங்களை நடத்துங்க, இதெல்லாம் நம்ம கேட்கணுமா? ஒரு தமிழர் தலைமையான அரசாக இந்த அரசு இருக்கும் என்று சொன்னால், தமிழர் வாழ் உரிமையை பாதுகாக்கிற அரசுகளாக இருந்தால், இந்நேரம் இந்த கோரிக்கையை நீங்கள் வெளியிடுவதற்கு முன்பாக உங்களை அழைத்து, இது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழருக்கான அரசு, இதோ ஒரே அரசாணையில் இதை நான் உத்தரவிடுகிறேன் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கணும்ல. கொண்டு போய் சொல்றதுக்கே ஆள் இல்லையே, முதலமைச்சர்கிட்ட போய் யார் பேசுறது? நான் எதற்கும் பயப்படுவன் அல்ல, எதற்கும் அஞ்சுவன் அல்ல. என் மனதில் பட்டதை சட்டமன்றத்திலும் பேசுவேன், மக்கள் மன்றத்திலும் பேசுவேன், ஊடகம் முன்பாக பேசியிருக்கிறேன். முதலமைச்சரே கூட்டு என்ன சொல்றார், வேல்முருகன் ரொம்ப குறைச்சல் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. நாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் தமிழர்கள், நம்மை ஆளுகின்ற அரசுகளும் தமிழர்களுக்கான அரசுகள். ஆனால் சுதந்திரம் இந்தியாவின் 75 ஆண்டுகள் ஆகியும் இத்தனை கோரிக்கைகளும் இன்னும் நிலுவையில் இருப்பதை எண்ணி, ஒரு மக்கள் பிரதிநிதியாக தமிழ்நாடு அரசின் ஒரு அங்கத்தினராக சட்டமன்ற உறுப்பினராக உண்மையிலேயே நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஏதோ 2000 அப்பால் மைலுக்கும் வந்தால் இருக்கிற மோடி அரசிடம், ஒன்றிய அரசிடம் இந்த கோரிக்கைகளை நாம் வைக்கவில்லை. இந்த மண்ணை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த தமிழர்தம் வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமைந்தவர்கள், தமிழே எங்கள் உயிர் மூச்சு என்று பேசியவர்கள், தமிழர் தலைவர்கள் என்று இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்தவர்கள் கூட இதை செய்யவில்லை. இதற்காக தொடர்ச்சியாக எனதருமை தமிழ் பெருமக்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய தமிழ் வழக்காடு மொழியாக வேண்டுமென்று மதுரையில் தொடங்கி சென்னை வரையில் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். ஒன்றிய அரசுகளும் காது கொடுக்கவில்லை, உச்சநீதிமன்றங்களும் ஏற்க மறுக்கின்றன. உச்சநீதிமன்றங்களும் ஒன்றிய அரசும் தான் ஏற்க மறுக்கிறது. ஆனால் இங்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த கோரிக்கைகளை ஏற்பிசுவி தந்து இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசுகளின் அனுமதியோ உச்சநீதிமன்றத்தின் அனுமதியோ தேவையில்லை. தமிழ்நாடு மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த அரசு நினைத்தால் நாளையே இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சூழல்கள் இருக்கிறது. அதற்கான தமிழக சட்டமன்றம் நமக்கான அதிகாரத்தை தந்திருக்கிறது. சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டுகால வரலாற்றில்
தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் ஒன்றா இரண்டா என்று நாம் பட்டியலிட்டால் அது எண்ணில் அடங்காத துரோகங்கள். ஏன் 2016 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கட்டில் இருந்தபோதுதான் தமிழ்நாட்டின் வேலைகளை அனைத்தும் இந்திய ஒன்றியத்தைச் சேர்ந்த எந்த மாநிலத்தவர் வேண்டுமானாலும் அரசனுடைய தேர்வாணையத்துறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் அவர்களுக்கு அனைத்து பதவிகளும் வழங்கப்படும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு தேர்வாணையத்துறை ஒரு அரசு ஆணையை வெளியிட்டு அப்படி தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசின் உயர்ந்த பதவிகளிலே தமிழர் அல்லாதவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வந்தார்கள். எனக்கு முன்னாலும் சட்டமன்றம் இருந்தது, அதற்கு முன்னாலும் சட்டமன்றம் இருந்தது, 234 தொகுதிகளிலும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இதை குறித்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பவில்லை, பேசவில்லை. இந்த செய்தி எனக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக 12 ஆண்டுகாலம் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி 100,000-க்கும் மேற்பட்ட தமிழ் மக்களை அணிதிரட்டி கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தி ஆணை வெளியிட்ட டிஎன்பிசி அலுவலகத்தை இயங்க விடாமல் இழுத்து பூட்டுகின்ற போராட்டத்தை அறிவித்து இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடினேன். கடந்த கால ஆட்சி மோடியின் கண்ணசிவுக்கு கட்டுப்படுகின்ற ஆட்சியாக இருந்த காரணத்தினால் ஒன்றிய அரசை பகைத்து கொண்டு இந்த சட்டத்தை ரத்து செய்வதற்கு முன் வரவில்லை. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு நான் அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு இன்றைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தமிழ் சமூகத்தின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய ஒரு பட்டியலை தந்தேன். அந்த பட்டியலில்தான் கடந்த கால அதிமுக அரசு இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கிறது, இங்கே மேஜிஸ்ட்ரேட்டாக வருவான், நாளைக்கு உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராக வருவான், ஒரு டிஎஸ்பியாக தேர்வாகினவன் நாளை இந்த நாட்டுடைய டிஜிபியாக வருவான், ஒரு சப் கலெக்டர் கோட்டா ஆட்சியராக தேர்வு செய்வான் நாளை இந்த நாட்டுடைய தலைமைச் செயலராக வருவான், இந்த பேராபத்தை நீங்கள் உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தேன். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். நானும் தேர்தலில் போட்டியிட்டேன், வெற்றி பெற்றேன், சட்டமன்றத்துக்கு சென்றேன். சென்று இதுவரையில் இந்த கோரிக்கை குறித்து கிட்டத்தட்ட 10-க்கும் மேற்பட்ட முறை தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமக்களின் கவனத்தை ஈர்த்து நான் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து போராடி மிக கோபமாக பேரவைத் தலைவரோடு சண்டையிட்டு வாதிட்டு கடைசியில் வேல்முருகன் என்னதான் சொல்லுகிறான் என்கிற அளவிலே என் கருத்தை கேட்ட பிறகு முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் தமிழ் வளர்ச்சி பிஎன்ஆர் என்று சொல்லக்கூடிய அரசினுடைய நிர்வாகத்துறையை கையில் வைத்திருக்கிற பிடிஆருடைய மகன் வேல்முருகன் சொல்லுகிறதிலே நியாயம் இருக்கிறது, அரசு இதை பரிசீலிக்கும் என்று சொன்னார். சரி, அரசு பரிசீலிக்கப் போகிறது, இந்த சட்டம் ரத்தாக போகிறது, நமக்கெல்லாம் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று ஆவலோடு நான் காத்திருந்த வேளையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அடுத்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் போன ஆண்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார். அது நான் இந்த சட்டத்தை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு தமிழ் வழியில் படித்தவர்கள்தான் தமிழ்நாட்டின் எல்லா துறைகளிலும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நான் பேசுகிறேன். ஆனால் அவர் மோடிக்கு பயந்தோ அல்லது டெல்லி அதிகார வர்க்கத்திற்கு பயந்தோ அல்லது ஆளுநர் மிரட்டலுக்கு பயந்தோ ஒரு சிறு திருத்தத்தை மட்டும் செய்து என்னை சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்யாமல் அமர வைப்பதற்கான ஒரு உத்தியை கையாண்டார். அந்த உத்தி என்னவென்றால், இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு 20% மதிப்பெண் அடிப்படையிலே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்கிற கலைஞர் கொண்டு வந்த சட்டத்திற்கு உயிர் கொடுப்பது போல் இனி தமிழ்நாடு தேர்வாணையத்துறையில் தேர்வு எழுத வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் தமிழில் தேர்ச்சி பெற்றால்தான் தமிழ்நாடு அரசின் பதவிக்கு வர முடியும் என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். இதற்காக நான் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி போராடி சட்டமன்றத்தில் வாதாடி தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய சட்டமன்றத்தில் சீட் மேலாம் ஏறி நின்று கத்தி கூவி கடைசியில் அந்த வடநாட்டுக்காரன் இந்த மண்ணிலே வந்து வேலைவாய்ப்பு பெறுகின்ற அந்த வாய்ப்பு இருக்கிற அந்த சட்டத்தை இன்று வரையிலும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் ரத்து செய்ய முன் வரவில்லை. இங்கே இருக்கின்ற ஐயா நம்முடைய பூங்குன்றன் போன்றவர்கள்
நாளை தலைவரியை சந்திக்கின்றபோது ஆசிரியரோடாக இந்த செய்தியை அவருக்கு சொல்ல வேண்டும். ஏன் நாம் அச்சப்பட வேண்டும்? இந்த சட்டத்தை ரத்து செய்துவிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் பயின்றவனுக்கு தமிழர்களுக்கு தமிழ் பேச எழுத படிக்க தெரிந்தவனுக்கு இந்த நாட்டில் வேலை வாய்ப்பை இந்த அரசு வழங்கும் என்கிற ஒரு சட்டத்தை ஏற்றினால்தான் இந்த சட்டத்தை நான் நிறைவேற்ற அனுமதிப்பேன் என்று சட்டமன்றத்தில் ஒற்றை சட்டமன்ற உறுப்பினராக ரகளை செய்தேன். அதில்தான் எனக்கும் பேரவைத் தலைவருக்கும் வாக்குவாதம் வந்தது. தொலைக்காட்சி நேரடியாக ஓடிக்கொண்டிருக்கும் போதே சொன்னார், என்ன வேல்முருகன் இந்த அவையை நீ மிரட்டுகிறாய் என்று சொன்னார். ஆண், என் தாய்மொழி தமிழுக்காக இந்த அவையை நான் மிரட்டுகிறேன். இந்த அவையை நடக்க விட மாட்டேன். இந்த சட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டேன். தகராறு செய்தேன். 234 எம்எல்ஏவும் ஏதோ வேல்முருகன் பேசிக்கிட்டு இருக்கிறான். தமிழாவது மொழியாவது வேலை வாய்ப்பாவது உரிமையாவது அப்படின்னு வேடிக்கை பார்த்து நிற்கிறான். ஒருத்தன் கூட கைத்தட்ட மாட்டேன்றான் சட்டமன்றத்தில். நமக்கு வாய்ச்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி, நான் என்ன சொல்வது? அதிமுக ஆட்சி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான். உங்களை முதலமைச்சர் ஆக்குறோம், நாங்கள் ஆதரிக்கிறோம். 7 பேரை விடுதலை செய்யுங்க. நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க. தமிழ் வழியில் பையனுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுங்க. இந்த தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வானேன்னு இங்கே காக்கி சட்டை போட்டு நிற்கிறாங்களே என் காவல்துறை நண்பர்கள், இந்த துறையிலங்க இந்த வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அஜ்மன் கான் என்கிற ஒரு மூத்த வழக்கறிஞரை வைத்து வழக்கு போட்டு தமிழ்நாட்டு காவல்துறையில் 20% தமிழ் வழியில் படித்த டைரக்ட் எஸ்ஐ எடுக்க வேண்டும் என்று உத்தரவை பெற்று நடைமுறைப்படுத்தவன் வேல்முருகன். எவ்வளவு அசிங்கம்! பிரிட்டிஷ் அதுக்கு முன்னாடி காவல்துறை இருக்கு, ஆனால் நான் அஜ்மல் கான் மூலமாக அந்த உத்தரவை பெற்று தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகின்ற வரையில் தமிழ் வழியில் படித்த என் காவல்துறை நண்பர்களுக்கு 20% கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த சட்டத்தை எல்லா துறையிலும் ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்தினான். ஆனா காவல்துறையில் இருந்த வடநாட்டு அதிகாரிகள், தாய்மொழி தமிழை கொள்ளாத வடநாட்டு அதிகாரிகள், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவராக இருந்தவன் நான் செய்ய முடியாதுங்கன்றான். ஏண்டா? நம்பூர் காவல்துறை நண்பர்கள் அதுக்கு என்கிட்ட காரணம் சொல்றான். இங்க வழக்கறிஞர் பகத்சிங் இருக்கிறார், என்கிட்ட என்ன சொல்ற தெரியுமா? நான் மதுரையில் போய் அஜ்மல் கான் மூலமா நான் கோர்ட்ல போய் பாக்குறேன். டிஜிபி, தமிழ்நாடு டிஜிபி சீருடை பணியாளர் தேர்வாயம் அட்வொகேட் ஜெனரல் விமானத்துல பறந்து வர்றாரு கோர்ட்டுக்கு. வந்து இங்க நிக்கிற என் சொந்தக்காரனா இருக்கான எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸ் டிஎஸ்பிஸ் இவங்களுக்கு ஃப்ளூவன்டா தமிழ் இங்கிலீஷ்ல எழுத தெரியாது, அபிடவுட் தாக்கல் பண்ண தெரியாது, கவுண்டர் பெட்டிஷன் போட தெரியாது. இவனுக்கெல்லாம் நாளைக்கு நான் டைரக்ட் எஸ்ஐ கொடுத்துட்டா இவன் 10 வயசுல எஸ்ஐ ஆகிடுவான், 5 வயசுல டிஎஸ்பி ஆகிடுவான், 20 வயசுல எஸ்பி ஆகிடுவான், சில பேர் ஏடிஜிபி வரைக்கும் வருவான். அவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி இதர ஸ்டேட்டு டிஜிபியோட பேச்சுவார்த்தை பண்றது? எல்லை பிரச்சனை அணுகிறதுனா நீதியரசர் கிருபாகரன் அவர்களும் இன்னொரு நீதியரசர் புகழேந்தி என்று நினைக்கிறேன், இரண்டு நீதியரசிகளும் நான் தொடுத்த வழக்கிலே தூக்கி வீசி எறிந்து கேட்டார்கள், டே காவல்துறை அதிகாரிகளே, இந்த நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய அரசு வழக்கறிஞரே, அவன் லண்டன்ல வேலை கேட்கிறா, இந்த தமிழ்நாட்டில் வேலை கேட்கிறா, நடைமுறைப்படுத்தா என்று அவர் போட்ட உத்தரவுக்கு பிறகுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் காவல்துறையில் இருக்கிற எனது அருமை தமிழ் உறவுகளுக்கு 20% இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற அந்த உத்தரவை சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முன்பாக நீதியரசர்களை வழக்கறிஞர் கொண்ட உத்தரவை பெற்று வந்து இன்றைக்கு நடைமுறைப்படுத்தவன் வேல்முருகன் ஆகிய நான். ஆனா இதை குறித்து ஒரு கவலை இல்லை இங்க இருக்கிற அரசுக்கு, அமைச்சருக்கு, எம்எல்ஏக்கு, ஒரு எழுவுமே தெரியலங்க. வேதனையா இருக்கு, வெட்கப்படுறேன். தமிழர் வேலை தமிழருக்கு என்கிற பிரச்சார இயக்கத்தை முன்னெடுக்கிறேன், பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராடுறேன். என் சக மந்திரியும் சட்டமன்ற உறுப்பினருமே கிண்டல் பண்றான், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா? சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போய் பாருங்க, 1000 பேர் வந்து இறங்குறான். பக்கத்து பில்டிங்ல உட்காந்துருக்கிறதுல இருந்து நீங்க பாருங்க, டிடிலேருந்து ஜிஎம்லேருந்து டிஜிஎம்லேருந்து ஏஜிஎம்லேருந்து எல்லா இடங்களிலும் வடநாட்டுக்காரன். கிராமப்புறங்களில் இந்த கை காட்டியாளன்னு சொல்லுவாங்கள்ல, பச்சைக்கொடி சோப்பு கொடி வச்சுக்கிட்டு பெண் பிள்ளைகள் வடநாட்டு பொம்பளைங்க உட்காந்துருக்கு கை குழந்தையோட. என் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு உரிமை இல்லை. தென்னக ரயில்வேலி அப்ரண்டிஸ் பணிகளுக்கு 500 பேர், மதுரையிலே 500 பேர் எடுத்த போது இங்கே இருக்கிற ஜிஎம் அலுவலகத்தை பூட்டி ஜிஎம் அவர்கள் எம்ஜிஆருடைய 100 ஆண்டு விழாவிற்கு இதே மோடியோடு கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டுகிற தருவாயில் உள்ளே சென்று இழுத்து பூட்டி அமர வைத்தேன். இந்த சென்னை மாநகரத்தினுடைய ஆணையராக அன்றிருந்த ஏ.கே. விஸ்வநாதன் டிஜிபி இன்றைக்கு தமிழ்நாடு ஹவுசிங் சொசைட்டியுடைய டிஜிபியாக இருக்கிறார். பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார், ஜிஎம் போகணும், சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டணும், அனுமதி வேல்முருகன் என்று கேட்டார். இனி அப்ரண்டிஸ் பணிகளுக்கு இந்த மண்ணின் மைந்தர்களை வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து நான் தேர்வு செய்வேன் என்கிற உத்தரவாதத்தை ஏறி தந்த பிறகுதான் உன்னை வெளியே அனுப்புவேன் என்று பூட்டி இன்று வரையிலும் வழக்கை சந்தித்த அந்த உரிமையை தமிழர்களுக்கு பெற்றுத்தந்தவன் வேல்முருகன்.
இப்படி எத்தனை எத்தனை பிரச்சனைகளுக்காக எத்தனை வழக்குகள் என்எல்சில 299 பேர் எடுத்துக்கிறான் 3 மாசத்துக்கு முடி ஒரு தமிழன் கிடையாது ஒரே ஒரு தமிழன் கிடையாது இங்க இருக்கிற ஸ்டேட் பேங்க் இந்தியா 11,000 பேர் எடுத்துக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரான்ச்சுக்கும் ஒரே ஒரு சவுத் இண்டியனே கிடையாது பூரா வடநாட்டுக்காரன் சென்னையில் இருக்கிற 1 ஏக்கர் பவன் மத்திய அரசுடைய வருமான வரித்துறை அலுவலகத்திலே 1,200 பேர் சூப்பரிண்டென்டென்ட் ஆய்வாளர்கள் ரவுடி இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு தமிழன் கிடையாது இங்க இருக்கிற அரசுக்கும் கவலை இல்லை அரசியல் கட்சிகளுக்கும் கவலை இல்லை இங்க இருக்கிற தமிழருக்கும் கவலை இல்லை காந்துகளுக்கும் கோந்துகளுக்கும் இன்னைக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு கட் அவுட் வச்சுக்கிட்டு மண்சோர் சாப்பிட்டுக்கிட்டு கொதிக்குது ரத்தம் கொதிக்கிறது அவன் படம் 100 நாள் 500 நாள் 1 இந்த தமிழ் சமூகம் தன் வாழ்வியை வாழ் உரிமை இழந்து நாசமா போயிட்டு இருக்கிறான் கோயில் கட்டிக்கிட்டு கிடக்கிறான் சினிமாக்காரன் நாய்களுக்கு நடிகைகளுக்கு சிஎஸ்கே விளையாடுதான் அதுக்கு வரைஞ்சு கட்டி நிற்கிறான் 5,000 இருந்தாலும் பரவாயில்ல டிக்கெட்டு 10,000 இருந்தாலும் பரவாயில்ல என் தலை தோனியை பார்க்கணுன்றா விளையாட்டை விளையாட்டா பாடுறா பைத்தியம் பிடிச்சி தெரியாதடா உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த இனம் இது போன்ற இல்லடா ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் வேல்முருகன் ஒன்னே அர்பன் நக்சல் பாருன்றான் அப்புறம் என்னென்னமோ சொல்கிறான் அவன் தீவிரவாதி எது எதோ சொல்கிறான் இது நம் தமிழ்நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோமா ஒரு எவ்வளோ பெரிய உன்னதமான கோரிக்கையை முன்வைத்து காலையிலேருந்து இந்த உண்ணாவிரதம் நடக்குது நான் எங்கேயோ கடகோடியிலிருந்து திருமலை சொல்லிட்டாருன்னு அடித்து பிடிச்சிக்கிட்டு 5 மணிக்கெலாம் வந்து முடிச்சு வைக்கணுன்னா வாங்கன்றதுக்கு உயிரை பணைய வைத்து ஓடியாரோம் நாங்கள் ஆனால் இதை நடத்துகிற இந்த பள்ளியினுடைய குடும்பத்தார் மட்டும் ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்விக்கு உரிமை கேட்டு எவ்வளோ பெரிய அவலம் எவ்வளோ பெரிய அவமானம் என் தாய்மொழி தமிழுக்கு இந்த மண்ணில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நான் சமீபத்தில் கூட சொன்னேன் முதலமைச்சரிடத்தில் கோபித்துக்கிட்டு சொன்னேன் எங்களை ஆள்வதற்கு ஒரு தமிழன் இந்த நாட்டுக்கு டிஜிபியாக சைலேந்திர பாபுக்கு பிறகு இல்லையான்னு கேட்டேன் நீங்கள் எண்ணி பாருங்கள் இன்றைக்கி தலைமைச் செயலாளர் தமிழர் அல்ல தமிழ்நாட்டுடைய டிஜிபி தமிழர் அல்ல சென்னை மாநகர ஆணையர் தமிழர் அல்ல சென்னை புறநகர் ஆணையர் தமிழர் அல்ல சென்னை வடசென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு கூடுதல் ஆணையர் தமிழர் அல்ல 4 ஜோன் ஐஜி 2 ஐஜி தமிழர் அல்ல பெரும்பாலான டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பி அண்ட் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர்கள் தமிழர்கள் அல்ல இந்த நாட்டுடைய துறை அலுவல் தலைவர்கள் என்று சொல்லுகிறார்கள் 120 துறை இருக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் அரசு சார்ந்த அலுவல் பொறுப்பில் இருக்கிறேன் கடந்த வாரம் இந்த நாட்டுடைய டிஜிபி ஹோம் செக்ரட்டரி உட்பட கிட்டத்தட்ட 35 ஐபிஎஸ் அதிகாரிகளை அழைத்து கோட்டையிலே ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நான் நடத்தினேன் 5 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்கிறான் அம்பரீஷ் பூசாரி வராரு சிறைத்துறைக்கு நான் தான் டிஜிபின்றார் வடநாட்டுக்காரரு இதே பக்கத்தில் ஒரு அலுவலகம் இருக்கு தீயணைப்பு இயக்ககம் அங்கிருந்து ஒரு வடநாட்டு அதிகாரி வராரு சல்யூட் பண்றாரு வடநாட்டுக்காரரு டெக்னிக்கல் டிஜிபி வந்து நிற்கிறாரு சல்யூட் பண்றாரு என்ன ஊருங்கன்னா வடநாட்டுக்காரன்றாரு அந்த மாதிரி வந்த 35 ஐபிஎஸ் அதிகாரில ஏகே விஸ்வநாதனும் டேவிட்சன் என்கிற 2 பேர் தாங்க தமிழர் டிஜிபி ஆபீஸ்ல இது தமிழ்நாட்டின் தலைமையகம் தமிழர் தலைமைகள் ஆட்சி இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளோ அவமானமா இல்லை எவ்வளோ அசிங்கமாக இல்லை நாங்கள் எங்கே போய் கேட்குறது எங்கே போய் கேட்பது வடநாட்டுக்கார பீகாரில் உத்தரப்பிரதேசில் மத்திய பிரதேசில் ராஜஸ்தானில் இந்தியில் வழக்காடு மன்றமாக வழக்காடு மொழியாக நீதிமன்றத்தில் வழக்காடுவதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அனுமதி அளிக்கிறது அதற்கு இந்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டுக்காரனும் கன்னடத்துக்காரனும் கேரளத்துக்காரனும் நம்ம போய் தென்னிந்திய மாநிலம் எங்கள் மொழியில் வழக்காடுன்னு அனுமதி கேட்டால் உச்சநீதிமன்றம் அனுமதி தர மாட்டேங்குது நீங்கள் உச்சநீதிமன்றத்தை போய் பாருங்க அப்படின்றாங்க எவ்வளவு கொடுமையாக இருக்கு நான் கேட்குறேன் இங்கே வடநாட்டு அதிகாரிகள் சில நேர்மையான அதிகாரிகள் இருக்கலாம் நாங்கள் ஒரே நேரத்தில் எதுக்குங்க இத்தனைய தலைமை பொறுப்புக்கும் தமிழர் அல்லாதவர்களை நியமிக்கணும் 2 பேர் அவங்கள போடு 2 பேர் தமிழரை போடு எங்கால குரூப் 1ல பாஸ் ஆகி எத்தனை தமிழ்நாடு தேர்வாணையத்துறையில் பாஸ் ஆகி எஸ்பி டிஜிபி ஏடிஜிபி ஐஜி பல அதிகாரிகள் இருக்கிறான் அவெல்லாம் பாவம் டம்மி பதவியில் தான் இருப்பான் எங்கேயாச்சும் கரூர் காகித ஆலை விஜிலன்ஸுக்கு பல்லவன் நம்ம டிரான்ஸ்போர்ட் கழகத்துக்கு விஜிலன்ஸு ராமநாதபுரம் ஏற்கனவே அலெக்சாண்டர் போயிட்டு வந்திருப்பாருங்க தமிழன் ராமநாதபுரம் முகாமுக்கு டிஜிபி தமிழர்கள் நிலைமை தான் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்எல் அங்கே எப்படி இருக்குன்னா தமிழ் துறையில் எப்படி இருக்குது நமக்கு இப்படி தான் இருக்குது நம்ம இவங்கக்கிட்ட கேள்வி கோரிக்கை வச்சுருக்கிறோம் தமிழ் வழியில் போயிட்டு வேலை கொடுங்க தமிழ் வழியில் படிக்கிறவா சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுங்க அரசு பள்ளிகளை போல் எங்களை நடத்துங்க இதெல்லாம் நம்ம கேட்கணுமா
ஒரு தமிழர் தலைமையான அரசாக இந்த அரசு இருக்கும் என்று சொன்னால் தமிழர் வாழ்வுரிமை பாதுகாக்கிற அரசுகளாக இருந்தால் இந்நேரம் இந்த கோரிக்கையை நீங்கள் வெளியிடுவதற்கு முன்பாக உங்களை அழைத்து இது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழருக்கான அரசு இதோ ஒரே அரசாணையில் இதை நான் உத்தரவிடுகிறேன் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கணும்ல கொண்டு போய் சொல்றதுக்கே ஆள் இல்லையே முதலமைச்சர்கிட்ட போய் யார் பேசுறது நான் எதற்கும் பயப்படுவன் அல்ல எதற்கும் அஞ்சுவன் அல்ல என் மனதில் பட்டதை சட்டமன்றத்திலும் பேசுவேன் மக்கள் மன்றத்திலும் பேசுவேன் ஊடகம் முன்பாக பேசியிருக்கிறேன் அதனால இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு அரசுக்கு நான் எதிரியாக கூட படலாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என் மொழியும் என் இனமும் இந்த மண்ணில் வாழ்ந்தாக வேண்டும் நான் கேட்கிறேன் இன்னைக்கு தமிழ் எங்கேயும் தமிழ் கிடையாது எங்கே தமிழ்னு தேடுறோம் வேலை இல்லை பொருளாதாரம் இன்னைக்கு பாருங்க நகை தங்க வணிகம் வெள்ளி வணிகம் இரும்பு வணிகம் மஞ்சள் வணிகம் முந்திரி வணிகம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கூட்ஸ் வலையில் புடவை ஏதாச்சும் ஒன்று தமிழர் தலைமை கிட்ட இருக்கா அத்தனை வணிகமும் இன்னைக்கு மார்வாடி சேட்டு குஜராத்தி கையில் இருக்குது நம்ம கிட்ட டாஸ்மார்க் பாட்டில் கையிலே இருக்கிறது 99% அரசு தமிழர் கையில் என்ன இருக்கு குவார்டர் பாட்டில் ஃபுல் பாட்டில் இருக்கு பிள்ளைகள் அரசு பள்ளி உயர்நிலை பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் படிக்கிற பள்ளி குழந்தைகள் முதற்கொண்டு இன்னைக்கு கஞ்சா அபின்னு சாராய பாட்டல் குடித்து குட்டிச்சுவராக்கி தன் வாழ்வை துளைத்து இன்றைக்கு எதிர்காலத்தை முற்றுமுறுமாக அழிந்து நடைபெறமாக நடக்கிற அவலத்திற்கு தமிழ்ச்சமுகம் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆக இந்த வேதனையோடு தமிழ்ச்சமுகம் தன் வாழ்வுரிமையை சொந்த நாட்டில் சொந்த மண்ணில் மொழி உரிமையை இழந்து வேலைவாய்ப்பு உரிமையை இழந்து பொருளாதார உரிமையை இழந்து மீன்பிடி உரிமையை இழந்து ஆற்று நீர் உரிமைகளை இழந்து முல்லை பெரியார் உரிமையை இழந்து காவேரி உரிமையை இழந்து பாலாற்று உரிமையை இழந்து இந்த மண்ணிலே இன்றைக்கு நடைபெணமாக தமிழர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு 10-20 தமிழ் போராளிகள் இதை ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கி இந்த 18 பள்ளிகளை நான் கூட அம்பத்தூர் நம்முடைய பொள்ளாச்சி பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று தாய் தமிழ் பள்ளிகளை பார்த்து என்னால் முடிந்த சிறு உதவிகளை செய்து அவர்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறேன் என்னால் முடிந்தது இன்றைக்கு இந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைக்க நீங்கள் என்னை அழைத்தீர்கள் திருமலை அவர்கள் அண்ணன் திருமா அவர்கள் தொடங்கி வைக்கிறார் நீங்கள் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக வந்து முடித்து வையுங்கள் என்று சொன்னீர்கள் நான் வருகை தந்தேன் உங்களுக்காக இந்த கோரிக்கைகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் நாளை நவம்பர் குளிர்கால கூட்டத்தொடர் கூடும் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தமிழின தலைவர் கலைஞரின் அன்பு மகன் ஸ்டாலின் அவர்களே என் தமிழ் அறிஞர்கள் இந்த கோரிக்கைகளை உங்களுக்கு கோரிக்கையாக வைத்து என்னை பேச சொல்லியிருக்கிறார்கள் நான் பேசுகிறேன் செய்து தாருங்கள் என்று வேண்டுகோள் வைப்பேன் என்னுடைய கடமையை சட்டமன்றத்தில் நான் செவ்வனவே செய்வேன் தேவை ஏற்பட்டால் இதற்கு உரிய அமைச்சரிடமிருந்து ஒரு உறுதிமொழியோ பதிலோ வரவில்லை என்று சொன்னால் நான் கண்டித்து வெளிநடப்பு கூட செய்வேன் அதற்கு பிறகு இந்த அரசை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கிறது அப்படி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அணிதிரண்டு நம்மை ஆளுகின்ற அரசிடம் நம்முடைய அரசு தமிழின தலைவர் கலைஞர் அரசு செம்மொழி கொண்டு வந்த கலைஞர் ஒன்றிய அரசுடன் மாநில உரிமைகளுக்காக வாதாடுகின்ற கலைஞர் சமூக நீதி போராட்டத்தில் இன்றைக்கு தமிழ் சமூகத்தை தலைநிமிரச் செய்த கலைஞர் அரசில் எங்கிட்ட தமிழ்நாடு அரசுக்கு எனக்கு இருக்கிற கோபம் என்ன இது என்னுடைய அரசு இது எனக்கான முதல்வர் எனக்கான சமூக நீதி இந்த மண்ணில் நிலைநாட்டப்படும் என்கிற அந்த உரிமை அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு ஆட்சி கட்டிலில் போய் பேசி சகிகள்கிட்ட திட்டு வாங்கி வழக்க 40 வழக்கு வாங்கி மோடி அரசுலேருந்து கூட்டு மத்திய அரசு ஐபி சொன்னான்னாக்கா எம்எல்ஏ வழக்கு சிஏ என்ஆர்சி என்பிஆர்ஸ் மீத்தேன் ஈத்தே நெய்வேலி டோல்கெட்டு எதுக்கு இன்னும் நம்ம ஆட்சி வந்து கூட என்ன ரத்து பண்ணல எல்லா தலைவருக்கும் ரத்து பண்ணிட்டாங்க வேல்முருகனுக்கு மட்டும் கொஞ்சம் இருக்கட்டும் அவனை ஃப்ரீயாக விட்டா இன்னும் வேகமாகிடுவான் வழக்கு இருக்கட்டும் எங்கள் உளவுத்துறை ஆலோசனை சொல்லியிருக்கு முதலமைச்சருக்கு பரவாயில்ல நீங்கள் வழக்கு போட்டு அப்படியே வச்சுருங்க நான் நீதிமன்றத்துக்கும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் ஆனாலும் எங்களுக்கு மக்களுக்கான கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை தமிழ் சமூகத்தின் இந்த உரிமைக்கான கோரிக்கைகளை எங்கள் ஆட்சியில் எங்களவர்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அப்புறம் யார் ஆட்சியில் போய் கிடைக்கும் அந்த கோபத்தின் வெளிப்பாடு நான் வேகமாக பேசினேன் ஒரு தடவை இப்போ என்எல்சி பிரச்சனையை முதலமைச்சரை சந்திக்க போனேன் முதலமைச்சர் எல்லா தலைவர்களும் இருக்காங்க நான் தான் என்எல்சி போராட்ட குழு தலைவர் எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு அழைச்சிட்டு போனேன் முதலமைச்சரே கூப்பிட்டு என்ன சொல்கிறார் வேல்முருகன் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறேன் என்ன அப்படின்ட்டு
Daily is very pandre, I'm under. Now, you know, get the love of the panda in the illa, 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 taliver, loti tanga. Neither person ye carnons or ranger. Abdin ranger. Nan, in the Makkalai Nesi Kere, in Muri Nesi Kere, in Tamil Yenati Nesi Kere, Nan Padavi, Panati, Nan Hesipon Allah, Alal Manbu, Tamina, Mudala Machara Hale, in the Yenudi Adanga Matamula, in Amandrekunda, Anit Tamil Aringer, Tamil Kudumungal in Adanga. Utumat the Tamina to Makkal in Adango, or Mikapuri, Hidrubar Pode, Ungla in the Aria Sanatil, Amaravito, India, Undit in Adimira Sagar, and Edapadi, two care in the Urmata, the Tamil Makalaka, Tarivirgil in the Mikapuri, and Nambike, Ungalidam, Engla care putter in the day, and the Nambike, Puitu, Ramal, Pathukola, and Purupum, Tamaraka Mudalamacharahi, Ungla Kirkrade, in the Yerendra and the Halatilavade. In the Tamil Makali, Nayamana Kori Kihale, Ningle Erevetri Tarangalendri, in the Narathile Kori Kevete, in the Muyachi, Totande, Munad the Chilagan Rathan, in Allah Ulangalakum, Nandi Barati, whatever to Kulagrain, Nandri, Wanakam.